குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பயோபாட்டிங்கில் சாப்டர் 10, எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ். அதை நேற்று நாம் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், பல்சஸ் பார்த்தோம், அதில் பிளாக் கிராம், ரெட் கிராம், க்ரீன் கிராம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்து வர்றது என்னென்னா, சந்தைக்கு போகிறத ஞாபகத்துக்கு வரும். அங்கே சந்தையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, வெஜிடபிள்ஸ் விதவிதமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா மலை போல் குவிச்சு வச்சுருப்பாங்க, உருளைக்கிழங்கு குவிச்சு வச்சுருப்பாங்க, அது இல்லாமல் கத்திரிக்காய் குவிச்சு வச்சுருப்பாங்க, தக்காளி, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நிறைய பல வகைகள் காய்கள்லாம் இருக்கும். இது அவங்கவுங்க பழக்கத்துக்கு தகுந்த மாதிரியும், அவங்கவுங்க குடும்பத்துக்கு யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம காய்களை தேர்ந்தெடுப்போம். அந்த காய்கறிகள் நல்ல சத்தான காய்கறிகளான்னு பார்த்து தேர்ந்தெடுப்போம். அது இல்லாமல் புதுசாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, பழுக்காமல் இருக்கா, இல்லை பழுத்த பழங்களா அப்படின்னு பார்த்து நம்ம அவங்கவுங்க பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றா மாதிரியும், குடும்பங்களுக்கு இருக்கிறவங்களுக்குடைய சுவைகளுக்கு ஏற்றாற் போலவும் சத்தான காய்களை நம்ம தேர்ந்தெடுத்து திட்டு வரோம். அப்போ இந்த காய்கறிகளை நம்ம ஏன் சாப்பிடணும், எதுக்காக அதை நம்ம தேர்ந்தெடுத்து சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காய்கறிகள் அதாவது வெஜிடபிள்ஸில் நமக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான பொட்டாசியம், நார் சத்துக்கள், அதாவது ஃபைபர்ஸ், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஏஇசி, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம அன்றாட உணவுகளில் இந்த காய்கறிகளை நம்ம சேர்த்துட்டு வரோம். அப்போ இந்த காய்கறிகளில் நம்மளோட புக்கில் கொடுத்துருக்க என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய காய்கறிகள் இருந்தாலும் அதில் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெண்டைக்காய்க்கு இன்னொரு பேர் என்ன, ஓக்ரா அப்படின்னு சொல்கிறோம். இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலாண்டஸ். இதனோட ஃபேமிலி என்ன அப்படின்னு சொன்னால், லேடிஸ் ஃபிங்கரோட ஃபேமிலி மால்வேசி ஃபேமிலி. மால்வேசி ஏற்கனவே உங்களுக்கு ஃபேமிலியர் தான். அது எந்த ஃபேமிலி, நம்மளுடைய செம்பருத்தி பூ பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்போ அதனோட குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த லேடிஸ் ஃபிங்கரும். இதனோட தோற்றம் மற்றும் விளைமிடம் ஆர்ஜின் அண்டு ஏரியா ஆஃப் கல்டிவேஷன். இது எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னு சொன்னால், டிராபிக்கல் ஆஃப்ரிக்காவில் தான் இது அதிகமாக விளையுது. அதுதான் அதனுடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டால் அசாம், மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாநிலங்களில் அதிகமாக இது விளைவிச்சிட்ருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர், தர்மபுரி, வேலூர், இந்த பகுதிகளில் அதிகமாக இந்த லேடிஸ் ஃபிங்கரை விளைவிச்சிட்ருக்காங்க. அதான் லேடிஸ் ஃபிங்கர் இல்லைனா ஓக்ரா விளைவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இதனோட யூசஸ்ன்னு சொல்லும் பொழுது, இது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், நல்ல முற்றாத பசுமையான இளம் காய்கள், ஃப்ரெஷ் அண்டு க்ரீன் டெண்டர் ஃப்ரூட்ஸை தான் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம். இதை தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு வரோம். இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், ஸ்லைஸ்டாக பயன்படுத்துகிறோம். சில சமயங்களில் உலர்த்தி பதப்படுத்தப்பட்ட டீஹைட்ரேட்டட், அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஆவியாக்காத, வெயிலில் காய போட்டு உலர வைக்கப்பட்ட இந்த வெண்டைக்காய்களை வந்து சில சமயங்களில் பின்னாடி வற்றல் மாதிரி பயன்படுத்திட்டு வரோம். அதுவும் இல்லாமல் இளம் காய்களை நம்ம பொரியலுக்காகவோ குழம்புகளுக்கோ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது முக்கியமான நியூட்ரிஷன் சத்து அதிகம் இருக்கிறதுனால தான் இந்த வெண்டைக்காய்களை நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்த்திக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், விட்டமின் சி வந்து இருக்குது. இந்த விட்டமின் சி இருக்கிறதுனால அது குட் ஃபார் விஷன், கண் பார்வைக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இந்த விட்டமின் சி இருக்கிறதுனால லேடிஸ் ஃபிங்கர் அமை. அது மட்டும் இல்லாமல் இந்த லேடிஸ் ஃபிங்கரில் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதனால ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன், வீக்கத்தை குறைக்குது. அதே போல இதில் பார்த்தீங்கன்னா, இது கண்டென்ட் பாலிஃபீனால் இதில் இருக்கிறதுனால இது ஹார்ட் மற்றும் பிரெயினுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கு. சில சமயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாலிஃபீனால்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி இந்த ஒமேகா நமக்கு தேவையான ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால, இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் என்ன செய்யுதுன்னா பூஸ்ட் மெமரி, நம்மளை நினைவாற்றலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால தான் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது வந்து நம்மளுடைய மெமரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த
வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் புற்றுநோய், இதை சாப்பிடும் பொழுது நமக்கு புற்றுநோயே வராது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீசஸும் பிளட்டு சுகர் லெவலும் வந்து குறையும். அதனால் டயாபெட்டிக் பேஷண்ட்டும் இதை எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்றது எந்த வகைகளை சாப்பிட்டோமா நமக்கு முழு சத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ வெண்டைக்காயை 3 இல்லைனா 4 வெண்டைக்காய் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சின்ன சின்ன சாப்பிடாக பண்ணிவிட்டு 1 கப் வாட்டரில் நம்ம விட்டுட்டு போட்டு நைட்டு ஊற போட்டு காலையிலேருந்து அந்த வெறும் தண்ணியை குடிக்கும் பொழுது இதனோட முழு பயனும் நம்ம அடைய முடியும். இப்போ நம்ம வெண்டைக்காயை பற்றி தெரிஞ்சிட்டோம், அதை லேடிஸ் ஃபிங்கர் பற்றி தெரிஞ்சிட்டோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஃப்ரூட்ஸ். எடிபிள் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளஸி ஸ்ட்ரக்சர் வித் ப்ளீசன்ட் அரோமா அண்ட் ஃப்ளேவர்ஸ். நம்ம உண்ணக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா சதைப்பற்றுடனும் வாசனையுடனும் சுவையோடையும் இருக்குது. அப்போ இந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், பொட்டாசியம், ஃபைபர், ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின்ஸ், இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம டெய்லி உணவில் இந்த பழங்களை கண்டிப்பாக எடுத்துக்கணும். டிபெண்டிங் ஆன் த கிளைமேட்டிக் ரீஜன் த ஃப்ரூட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 2 டைப்ஸ். நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றாற் போல் பழங்க வகைகள் எங்கெங்கே வளருதுங்கிறத பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா டெம்பரேட் ஃப்ரூட்ஸ் அண்டு ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ். டெம்பரேட் அப்படின்னு சொன்னால் குளிர்மண்டல பழங்கள் அப்படின்னும் வெப்பமண்டல பழங்கள் அப்படின்னும் 2 வகையாக பிரிக்கிறோம். குளிர்மண்டல பழங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளைமேட் வந்து 10 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம ஏரியாவில் வளரக்கூடிய பழங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வளர இடத்துக்கு தகுந்த மாதிரி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா டெம்பரேட் ஃப்ரூட்ஸு, செகண்டு ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸில் ஒன்றான எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, என்னென்ன மேங்கோ, ஜாக், பனானான்னு சொன்னோம் இல்லையா, அதில் அந்த மேங்கோவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேங்கோனா நேஷ்னல் ஃப்ரூட்ஸ் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய தேசிய பழம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது என்ன கேட்பாங்களா, எக்ஸ்பிளைன் மேங்கோன்னு ஸ்ட்ரெயிட்டாக கேட்காம சில சமயத்தில் எக்ஸ்பிளைன் த நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண பழகிக்கோங்க. அப்போ மேங்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது அதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன, மேஞ்சிஃபெரா இண்டிகா. அதனோட ஃபேமிலினா அனகார்டியேசி ஃபேமிலி, நம்மளுடைய நட்டு இருக்கு இல்லையா, அதாவது கேஷ்யூ நட்டு, அதுவும் இந்த அனகார்டியேசி ஃபேமிலியை சார்ந்தது தான். இந்த மேங்கோவும் அனகார்டியேசி ஃபேமிலியை சார்ந்தது. அண்ட் ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், தோற்றமும் விளையும் இடமும். மேங்கோ அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா பர்மா, இந்தோ பர்மா ரீஜனில் தான் இதை அதிகமாக விளைவிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது தெற்காசியா பகுதியில், பர்மாலேயும் கிழக்கிந்திய பகுதிகளையும் பிறப்பிடமாக இது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வந்து என்னாச்சுன்னா நம்மளுடைய போர்த்துகீசிய மாலுமிகள்லாம் நம்ம இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்த மேங்கோவை நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5000 இயர்ஸாக நம்ம இந்தியாவில் வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேங்கோ. இப்போ இந்த மேங்கோவை பற்றி பார்த்திங்கன்னா அவ வந்து காளிதாசே வந்து பாடியிருக்காரு. அவரோட பாடல்களில் மேங்கோவை பற்றி நிறையா பாடியிருக்காரு. அலெக்சாண்டர் நம்ம இந்தியாவுக்கு வரும்பொழுது கூட இந்த மேங்கோவை சாப்பிட்டு அதனோட சுவையில் மேமறந்து போனார் அப்படின்ற வரலாற்று குறிப்புகளும் இருக்குது. அப்போ போர்த்துகீசிய மாலுமிகள் நம்மளுடைய கோவா பகுதியில் முதல்ல என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த மேங்கோவை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், பீகார், குஜராத், கர்நாடகா இந்த பகுதிகள்லாம் அதிகமாக மேங்கோ வந்து பயிரிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த பகுதிகளில் இது அதிகமாக விளைவிச்சிட்ருக்கோம். இப்போ மேங்கோ நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அக்பர் வந்து இதனுடைய சுவையை உணர்ந்து 1 லேக்குக்கு மேலே மேங்கோ ட்ரீயை பீகாரில் வளர்த்தாராமா. அப்போ இன்னமும் அந்த தோட்டம் தொடர்ந்து வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அக்பரே இந்த மேங்கோவோட பழத்தோட சுவையை உணர்ந்து நிறைய மரங்கள் நட்டு அதுக்கடுத்து படிப்படியாக இந்த மேங்கோ ட்ரீ நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் இது வரைக்கும் 100 வெரைட்டிக்கு மேலே மேங்கோ வந்து வளர்த்திட்ருக்காங்க. அதுலேயும் நிறைய நமக்கு கல்டிவேட்டட் மேங்கோஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அல்போன்சா, பங்கனப்பள்ளி, நீலம், மல்கோவா இதெல்லாம் வந்து ஃபேமஸான மேங்கோ ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் கிங் ஆஃப் மேங்கோ அப்படின்னா எதேனா அல்போன்சா தான் கிங் ஆஃப் மேங்கோன்னு அழைக்கப்படுது. அந்தளவுக்கு அது சுவைமிக்கதாக இருக்குது. யூசஸ்,
யூஸ்னால் மேங்கோ வந்து மேஜர் டேபிள் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய டெய்லி உணவில் அன்றாட உணவில் நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான ஃப்ரூட் எது அப்படின்னு சொன்னால் இந்த மேங்கோ தான். ஏன்னா இதில் அதிகமாக பீட்டோ கரோட்டின் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, சி, டி, இ இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹை ஃபைபர் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஜிங்க், இந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறனால தான் இதை நம்ம மேஜர் டேபிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, மேங்கோ இஸ் யூட்டிலைஸ் இன் மெனி வேஸ் ஆஸ் டெசர்ட் கேன் ட்ரைட் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் இன் இந்தியன் குசைன். நம்மளுடைய இந்திய சமையலில் பார்த்திங்கன்னா பின் உணவு பண்டமாகவோ, சாப்பாட்டுக்கு அப்புறம் உணவு சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட்டாகவோ, இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட உணவாகவோ, ஊறுகாய் போல் பதப்படுத்தப்பட்டோ, இல்லைன்னா கேனில் அடைக்கப்பட்டோ, உலர்த்தி பாதுகாக்கப்பட்டோ, அதாவது மாவடுமால உணர்த்தப்பட்டோ நம்மளுடைய சமையலில் பயன்படுத்திகிட்ருக்கோம். இதனுடைய புளிப்பான பழுக்காத காய்கள் பார்த்திங்கன்னா மேங்கோஸ் ஆர் யூஸ்டின் சட்னி, பிக்கிள்ஸ், சைட் டிஷ்ஷஸ் ஆர் மெனி பி ஈட்டன் ரா வித் சால்ட் ஆர் சால்ட் அண்ட் சில்லிஸ். நம்மளுடைய இந்த பழுக்காத மேங்கோ, அதை மாங்காய் இருக்கு இல்லையா, அதை சட்னி செய்கிறதுக்கு, இல்லைன்னா ஊறுகாய் செய்வதற்கு, இல்லைன்னா சைட் டிஷ்ஷஸ் ஆகவோ, அதுக்கடுத்தது நம்மளுடைய உப்பு போட்டு உப்பு மிளகாய் போட்டு ராகா அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்திட்டு வராங்க, நேரடியாகவோ சாப்பிட்டுட்டு வராங்க. மாங்காயினுடைய சதைப்பற்றுள்ள பகுதி இருக்குல்ல ஃப்ளஸ்ஸி வந்து நம்ம ஜெல்லி எடுக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏரியேட்டட் அண்ட் நான் ஏரியேட்டட் ஃப்ரூட்டு வந்து ஜூசஸ் இஸ் பாப்புலர் சாஃப்ட் ட்ரிங்க். நம்மளுடைய மாம்பழ பானமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. காற்றேற்றப்பட்டோ இல்லை காற்றேற்றப்படாமலையோ இது பழசாறு பானமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்படி மேங்கோ பல வழிகளில் நம்மளுக்கு பயன்பட்டுருக்கு. இப்போ எப்படி எப்போ மேங்கோ சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மேங்கோ ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடணும். இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனாலையும் இது வந்து பூஸ்ட் இம்யூனிட்டி, இம்யூனிட்டியை தூண்டும். அதே போல் ஹார்ட்டு, ஹை, ஸ்கின்னு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்குது. இது பிரச்சனைகள் இந்த சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வாகவும் இந்த மாம்பழம் அமையும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் லேடிஸ் ஃபிங்கரையும் மேங்கோ பற்றி பார்த்தோம். நாளைக்கு நட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.